யுபிஐ ஜிபே போன்பேவில் பணம் அனுப்ப கட்டணமா? பத்து ரூபாய்க்கு டீ குடிக்கிறதுக்கே டிஜிட்டல் பேமெண்ட் செய்கிற அளவுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு பல புதிய விதிமுறைகளையும் தளர்வுகளையும் அறிவிச்சிருக்கு நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. உலகளவில் யுபிஐ பயன்பாட்டில் முதன்மையான நாடுகளில் ஒன்றாக இருக்கு இந்தியா. யுபிஐ பண பரிவர்த்தனையை கண்காணிக்கும் அமைப்பான என்பிசிஐ அவ்வப்போது யுபிஐ பண பரிமாற்றத்திற்கான விதிமுறைகளை அறிவிக்கிறது வழக்கமான ஒன்றுதான். அந்த வகையில் என்பிசிஐ அறிவிச்சிருந்த புதிய விதிமுறைகள் 2024 ஜனவரி 1 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. வேலட் பயன்பாட்டுக்கு கட்டணம் வசூல், பயன்பாட்டில் இல்லாத யுபிஐ ஐடிகளை செயலிழக்க செய்கிறது, யுபிஐ பண பரிவர்த்தனைக்கான லிமிட் அதிகரிப்பு உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் ஜனவரி 1 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. யுபிஐ பேமெண்ட் கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் என்ன? யுபிஐ ஆப்பில் பணம் செலுத்த கட்டணம் வசூலிப்பா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இந்தியாவில் யுபிஐ பண பரிவர்த்தனை அதிக அளவிலான மக்களால் பயன்படுத்தப்படுது. முக்கியமா டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூரு மாதிரியான பெரு நகரங்கள்ல அதிக அளவிலான மக்கள் யுபிஐ பயன்படுத்துறதா சொல்லப்படுது. கையாளுறதுக்கு எளிமையா இருக்கிறதாலையும் பேமெண்ட்டுக்கான நேரம் குறைவு அப்படின்றதாலையும் அதிக அளவிலான மக்கள் யுபிஐ அப்ளிகேஷன்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில மத்திய அரசின் அமைப்பான என்பிசிஐ யுபிஐ பண பரிவர்த்தனைக்கான புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் தளர்வுகளை கொடுத்திருக்கு. அதன்படி கடந்த 1 மேல பயன்படுத்தப்படாத யுபிஐ ஐடிகளை செயலிழக்க செய்ய என்பிசிஐ அறிவுறுத்தி இருக்கு. இதனால 1 மேல பயன்படுத்தப்படாத கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அக்கௌண்ட்டுகள் செயலிழக்கக்கூடும். 1 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே யுபிஐ மூலம் பணம் செலுத்த முடியுங்கிற நிலை இருந்ததால மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் கட்டணம் செலுத்த யுபிஐயை பயன்படுத்த முடியாத சூழல் இருந்து வந்துச்சு. இந்த நிலையில மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மட்டும் 1 லட்சம் ரூபாய்ங்கிற வரம்பு 5 லட்சம் ரூபாயா அதிகரிக்கப்பட்டிருக்கு. கிரெடிட் கார்டு, இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போன்ற ஆட்டோ பேமெண்ட்களில் 1 லட்சம் ரூபாய் வரை யுபிஐ மூலம் பண பரிமாற்றம் செய்ய எந்த ஒரு கூடுதல் சரிபார்த்தலும் தேவையில்லை அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாக இருக்கு. யுபிஐ பயனாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க இணைய வழியில் நடைபெறும் பண மோசடிகளும் அதிகரித்து தான் வருது. அதனை தடுக்கும் வகையில் புதிய நடைமுறை ஒன்றை கொண்டு வந்திருக்கு என்பிசிஐ. இதன் மூலம் 2000 ரூபாய்க்கு மேலே புதிய பயனர்களுக்கு அனுப்பும் பண பரிமாற்றத்திற்கு 4R விண்டோ விதி அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமாக தவறா அல்லது ஏமாந்து செய்யப்படும் பண பரிமாற்றங்களை உடனே தடுக்க முடியும். ஏடிஎம்களில் கியூஆர் கோடை ஸ்கேன் செஞ்சு பணம் எடுக்கும் வசதி கொண்ட ஏடிஎம்கள் நாடு முழுக்க கொண்டு வரப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. கியூஆர் கோடை ஸ்கேன் செஞ்சு பணம் எடுக்கும் வசதி கொண்டு வரப்பட்ட பிறகு ஏடிஎம் கார்டு இல்லாமலேயே பணம் எடுக்க முடியும். குறிப்பிட்ட வங்கியோட ஏடிஎம் கார்டை வச்சு மற்றொரு வங்கியோட ஏடிஎம் இயந்திரத்தில் குறிப்பிட்ட முறைதான் பணம் எடுக்க முடியும். அதை தாண்டி பணம் எடுக்கும் பட்சத்தில் அதுக்கான கட்டணம் வசூலிக்கப்படும். யுபிஐ அப்ளிகேஷன்கள் மூலமாக இப்போ ஸ்கேன் செய்து பண பரிவர்த்தனை செய்கிற மாதிரி ஃபோன் மூலமாக டேப் பண்ணி பணம் செலுத்தும் டேப் அண்ட் பே வசதியும் கொண்டு வரப்பட இருக்கு. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே மாதிரியான யுபிஐ அப்ளிகேஷன்களை பயன்படுத்த இதுவரை கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படலை. ஒருமுறை கட்டணம் வசூலிக்கப்படலாம்ன்ற மாதிரி தகவல்கள் வெளியான நிலையில அந்த தகவலை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனே மறுத்திருந்ததையும் கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில இப்போ யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு கட்டண வசூல் தொடர்பான நடைமுறை அமலுக்கு வந்திருக்கு. அதன்படி 2000 ரூபாய்க்கு மேல ப்ரீபெய்ட் பேலட் மூலம் பண பரிமாற்றம் செய்யும் போது 1.1% கட்டணம் வசூலிக்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படாததாலேயே மக்கள் அதிக அளவில் யுபிஐ பயன்பாட்டுக்கு வராங்க. ஆனாலும் படிப்படியாக கட்டண வழிமுறைகளுக்குள்ள சாதாரண பரிவர்த்தனைகளும் வருங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது.
இந்தியாவில் யூபிஐ பயன்பாடு அதிகரிக்கிறது. யூபிஐக்கான கட்டண நிர்ணயத்தை ஒட்டியே இருக்குன்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.